ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு பாசி பயரை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 200 கிராம் பாசி பயிறு நான் வந்து அப்படி குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி எதுவுமே வடிக்கலை, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அப்படியே வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பாசி பயிருங்க, தொலியோடு இருக்கிறது. ஒரு தக்காளி, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு சின்ன மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோள மஞ்சள் பொடிங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம், வெங்காயத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு இல்லை, கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி வதங்கினதும் பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது மூணையும் நான் இப்போ இதில் சேர்க்குறேங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா அப்படி பிரட்டி விடுங்க. கொஞ்சம் பொடி வாசனை போகட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக அந்த பொடியோடு சேர்த்து பிரட்டி விட்டுக்கோங்க. பொடியை நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த பாசி பயிர் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கணுங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். நல்லா ஒரு 4-5 விசில் விட்டாலே அது வெந்துடும். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 விசில் சரியாக போகும். ஊற வைக்கலைன்னா ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா குழைவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த பருப்பு பருப்பாக இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் இறக்கிக்கலாம். எந்த மாதிரி வேணும்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். குழைவாக இருந்தால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இப்படியே சாப்பிடணும்னாலும் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பாசிப்பயிர் குழம்பு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி கிண்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் பருப்பு இன்னும் கொஞ்சம் குழைவாயிடும். இல்லை நம்ம குக்கரில் வைக்கும்போதே அது நல்லா குழைவாக வெந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். குழம்பு கொதித்து அந்த பொடி வாசனை போனவுடனே நம்ம இறக்கிடலாம். நான் லைட்டாக பட்டர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் குருமா டேஸ்ட் இருக்கிறதுனால இந்த பட்டர் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் லைட்டாக பட்டர் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பருப்பு நல்ல குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். நல்ல சாதத்தில் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. மேலே கொத்தமல்லி இலை தூவிடலாம். பாருங்கள், பச்சை பயிர் குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே குருமாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.